ஏன் கும்பலங்கி பற்றி இன்னொரு வீடியோனா எனக்கு இன்னும் அந்த கும்பலங்கி பார்த்த ஃபீல் வந்து ஃபுல்லாக போகல. நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னை சுற்றி சினிமாலாம் பயங்கரமாக பார்க்குறவங்க அவங்கக்கிட்டலாம் கும்பலங்கி பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் ரெண்டு தடவை பார்த்துட்டேன். ஸோ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எனக்கு நிறையா ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதெல்லாம் நீங்களும் மேபி நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ லெட் சி, நான் நோட்டீஸ் பண்ணது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் நிறையா பேர் இந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் வெரி வெரி டீப் இந்த சர்ஃபேஸ் லேயரில் உள்ள கதையை தவிர்த்து பயங்கர ஒரு தீமோ ஒரு விஷயமோ அப்படின்னு பயங்கரமாக வச்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால்தான் அது இன்னும் யூனிக்காக இருக்குது எத்தனை தடவை பார்த்தாலும். ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இந்த படத்தோட தீம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஃபெமினைன் ப்ரெசன்ஸே இல்லாத ஒரு வீட்டில் வீட்டில் உள்ள ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க மூலமாக எப்படி ஒரு பெண்மையே இல்லாத ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் தீமாக பார்க்குறேன். அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பயங்கர டீப்பாக, லைக் அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது அவங்க பேசுகிற டைலாக்ஸ் அண்ட் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸை தவிர்த்து நிறையா சின்ன சின்ன விஷயத்தில் டீட்டெயில்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், படத்தில் வந்து பேபின்னு ஒரு கேரக்டர், அவங்க தான் அந்த ஹீரோயின் லவ் பண்ணுறவங்க மாதிரி. அவங்க என்னென்னா இட் லுக்ஸ் லைக் ஷீஸ் அ மூவி ஃபேனட்டிக். எப்படின்னா அவங்க பேசுகிற டைலாக் இருக்குது, அவங்க பேசுகிற ஃபஸ்ட்டு டைலாகே ஏதோ வேறு ஒரு படத்தோட டைலாகை அவங்க டைலாகாக பேசுவாங்க ரெஃபரன்ஸ் பண்ணி. அண்ட் இன்னொரு ஒரு டைலாகில் அந்த ஒரு பிரேக்கப் சீன் மாதிரி இருக்கும், அங்கே வந்து வேறு ஒரு விஷயம் ஏதோ த கேர்ள் ஹூ லவ்ட் அ ஃபூல் அந்த மாதிரி மலையாளத்தில் என்னன்னு தெரில. ஸோ இதுதான் நம்மளோட டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மூவி ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் டைரக்டாக அவங்க வந்து அவங்களுக்கு மூவி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் வாயில் சொல்லாமல் இல்லை இன்னொரு கேரக்டர் வச்சு சொல்லாமல் அவங்க பேசுகிற விஷயத்துலேருந்தே அவங்க ஒரு மூவி ஃபேனட்டிக் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு டீப்பாக சட்டிலாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. அண்ட் தி சேம் திங் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர். ஃபஹத் ஃபாசில் கேரக்டரோட டெஃபினேஷனே என்னென்னா ஃபஸ்ட்டே சீன்லேயே அவர் வந்து ரேமண்ட் கம்ப்ளீட் மேன் அப்படின்வார். ஸோ அதுதான் அவரோட ஒரு ஆம்பிஷன் மாதிரி, ஒரு மேன், ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும், ஒரு கம்ப்ளீட் மேன், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபஹதோட கேரக்டர் எப்படின்னா அவர் வந்து பார்பர் ஷாப் வச்சுருக்காரு. அவரோட கடையில் ஃபுல்லாக இந்த ட்ராகன் அந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக என்னென்னா சிங்கப்பூரில் முடிவற்ற வேலைக்கு நிறையா ஆளுங்க இங்கேருந்து போவாங்க. அண்ட் தேர் வில் பி ஒன் சம் கனெக்ஷன் பிட்வீன் மோஸ்ட் ஆஃப் த பார்பர் ஷாப்ஸ் அண்ட் பீப்புள் இன் சிங்கப்பூர், ஒரு மாதிரி இந்த பர்மா பசார் டைப்பில். ஸோ சிங்கப்பூரில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர மாதிரி. ஸோ அதே மாதிரி ஃபஹத் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போவார், அதில் வந்து அவர் சட்டையில் அவரோட ட்ரெஸ்ஸில் வெள்ளை சட்டையில் ட்ராகன் டிசைன் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் சிங்கப்பூர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவர் சென்ட்டு. ஸோ அந்த லெவல் டீப் கேரக்டர். ஸோ இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அந்த இவங்களை அந்த பாபி கேரக்டர் வந்து ஸ்டோனர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு சட்டில் ரெஃபரன்ஸாக அவரோட ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு சீனில் ஒரு இயர்ஃபோன்ஸ் மாட்டியிருப்பார். ஸோ அந்த இயர்ஃபோனில் அந்த இந்த சிம்பிள் இருக்கும், அந்த வீட் லீஃப் சிம்பிள் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா கேரக்டர்ஸு நிறையா பார்த்தா தெரியும் நிறையா விஷயம். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் ரெண்டாவது தடவை பார்த்தபோது தான் நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னா அந்த ஃப்ராங்கி அந்த பையன் வந்து ஸ்கூலில் இருந்து கிளம்பும் போது ஒரு கனவு வரும், என்னென்னா தண்ணிக்குள்ளே தத்தளிக்கிற மாதிரி கனவு. அண்ட் கரையில் வந்து ஒரு லேடி வந்து அவங்கள கண்டுக்காமல் போவாங்க, இவன் அவங்கள ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ திஸ் ட்ரீம் என்னென்னா அவன் வந்து ஆக்சுவலாக தண்ணியில் தத்தளிக்கிறான் அந்த மாதிரி. அவன் லைஃபே இஸ் ட்ரைங் டு ஃபைட் த்ரூ லைஃப். அண்ட் அவனுக்கு தாயாக இருக்கிறவங்கள கூப்பிடும் போது அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க. தட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன், அது வந்து அவனோட ட்ரீமாக ஒன்று வருது அப்படின்னு. ஸோ இதை வந்து இட்ஸ் ஆல் அமேசிங். ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது நம்மளுக்கு தெரியாதுனாலும் ஒரு சப்கான்ஷியஸாக நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தூண்டுதும். அதுதான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபில்ம் மேக்கிங். அண்ட் தீஸ் கைஸ் ஹவ் டன் இட் அமேசிங்லி. இவ்வளோ நாள் கிடச்சி இன்னும் படம் பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னா
தட் இஸ் கிரேசி. ஸோ சி யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.